ஆனா நாட்டின் ஆளை துடிக்கின்ற ஐயா அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு, 1967 வெள்ளக்கார ஆட்சி காலத்துல சத்ரபதி சிவாஜி தமிழ்நாட்டுக்கு படையெடுத்து வந்தார்னு பேசுறாரு. அப்புறம் எப்படி ஐபிஎஸ் பாஸ் பண்ணிருக்க முடியும்? அவரால் முழுக்க போய் அவ்வளவு மெத்தப்படுத்த மேதை, ஐபிஎஸ் வரைக்கும் படிச்சவர், வேட்பு மனு தாக்கல்ல கோர்க்கு பி ஸ்டாம்ப ஒட்டி கொடுக்கிறாரு. இதுதான் ஐபிஎஸ் படிச்ச லட்சணமா? தமிழ்நாட்டுக்கு பாஜக எதற்கு? கர்நாடகாவில் இதே பாஜக ஆட்சியில் இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு தண்ணி கேட்டோம், அன்னைக்கு தண்ணி கொடுக்கல. இதே அண்ணாமலை அங்க நின்று பேசின காட்சிகள் இருக்குது. காவிரி நோட் இல்ல, கர்நாடகா நோட் இல்ல, டில் டெத் ஐ அம் ப்ரவுட் கன்னடிகா சொன்னார் அன்னைக்கு. இன்னைக்கு நான் தமிழ்நாட்டுக்காரன், நான் தமிழன் அப்படின்னு போர்வை போட்டிட்டு வந்து நிக்கிறார். நாட்டின் பிரதமர் மோடியை கூட்டிட்டு வர்றார், தமிழுக்கு வளர்ச்சி கொடுத்தாரு. அண்ணாமலை அண்ணன் நாங்க உன்ன ஒண்ணு கேட்கிறோம், தமிழுக்கு வளர்ச்சி, தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் நாட்டின் பிரதமர் ஐயா மோடி பேசுறாரு. அதுல தமிழ்ல பேசிட்டாருங்க மோடி. எப்படி வணக்கம்னு சொல்ல சொன்னா வன்காம் அப்படிம்பாரு. இதுக்கு பேர் தமிழ், வன்காம்ங்கிறது தமிழா? சரி, அதை கூட போய் பொறுத்துக்கலாம். இன்னொரு அடிக்கடி இந்த ஔவையார் பாடின பாட்டு ஒன்று சொல்லுவாங்க, வர்ப்பு உயிரா நீரு உயிரு, நீரு உயிரா நெல்லு உயிரு, நெல்லு உயிரா குடி உயிரு, குடி உயிரா கோன் உயிரு. எது உயிரோ எங்க உயிரை எடுக்கிறதுக்குன்னு வந்திருக்கீங்களா? எதுக்கு நீங்க இதை ஔவையாரை பாடி கேவலப்படுத்துறீங்க? நாட்டின் பிரதமர் ஐயா மோடி ஔவையார் சொன்னபடி ஆட்சி நடத்துறாரா? அல்லது திருக்குறள் பேசுற நரேந்திர மோடி, குடிதலும் கோடூர் குடிதலை கோலுச்சும் மாநில மன்னன் அடிதலை நிற்கும் நிற்கும் உலகு, இந்த குரல் படி அவர் ஆட்சி அதிகாரம் செய்கிறாரா? இல்ல எங்களுடைய வள்ளுவன் வகுத்த வகையில் ஆட்சி செய்யறாரா? எதுவும் கிடையாது, எல்லாம் பொய், வெற்று நாடகம். தமிழுக்கு கடந்த 3 ஆண்டுகள்ல 67 கோடி ரூபாயை ஒதுக்கி இருக்கிறாங்க. கீழடி ஆளு அகழ்வாராய்ச்சிக்கு நாங்கள் கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி கிட்ட செலவு பண்ணி அதை அகழ்வாராய்ச்சி செய்யணும்னு கேட்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 கோடி கொடுங்கன்னு இந்த அரசாங்கத்தை கேட்கிறாங்க. மத்திய அரசாங்கத்தை தொல்லியல் துறைக்கு 10,000 கோடியை ஒதுக்குங்க. கீழடி நாகரிகம் 3000 ஆண்டுகளுக்கு முன்பானதை நாங்க கேட்கிறோம், அதுக்கு கொடுக்கல. எவ்வளவு தெரியுமா கொடுத்தாரு? 10 கோடி. அவ்வளவுதான் நிதி கொடுத்தான். தமிழ் வளர்ச்சிக்கு 67 கோடி. ஆனால் செத்து போன சமஸ்கிருத மொழிக்கு 1388 கோடியை கடந்த 10 ஆண்டுகள்ல இந்த பாஜக ஒதுக்கியிருக்கு. செத்து ஒளிந்த மொழியை கோவில்ல மட்டும் சுக்ராமிரதம் நக்ராமிரதம் பேசுற அந்த மொழிக்கு 1300 கோடி, ஆனால் எங்கள் அன்னை தமிழுக்கு 67 கோடி. இவங்க தமிழ் மொழி லட்சணம் பேசுறாங்களா? தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்களா? சரி, தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற நாட்டின் பிரதமர் ஐயா மோடி புதிதாக பாராளுமன்ற கட்டடம் கட்டினார்ல, அந்த பாராளுமன்ற கட்டடத்துல தமிழ் மொழி எங்க இல்ல? 16 மொழியில கல்வெட்டு வச்சிருக்க, அதுல என் தாய்மொழி தமிழ் எங்க? நாம இங்க நான் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம்ல, தமிழுக்காக பாடுபட்ட கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், அது ஐயா கலைஞர் கருணாநிதி அவரு மாதிரி ஒரு தமிழ் வித்துவம் கிடையாதுங்க. அவரு தமிழ் மொழிக்கு முத்தமிழ் வித்தகரு. அஞ்சுகம் பெற்ற குஞ்சுகம் நடமாடும் ஆண் அவை, நடமாடி ஆனவை, வீல் சேர்ல நடமாடி ஆனவை. இப்ப அஞ்சுகம் பெற்ற குஞ்சுகத்தினுடைய மகன் இருக்கார் ஐயா மு க ஸ்டாலின், அவருடைய கட்சியை சார்ந்த 39 கூட்டணி எரும மாடுகளை இங்கிருந்து நாடாளுமன்றத்துக்கு அனுப்பினமே, அதுல ஒரு எரும மாடு எழுந்திருச்சு. எப்படி என் தாய்மொழி தமிழ் இல்லாமல் நீ புதிய பாராளுமன்ற கட்டத்துல கல்வெட்டு வப்ப யாராவது பேசியது உண்டா? 39 பாராளுமன்ற உறுப்பினர்ல யாராவது பேசினாங்களா? யாரும் பேசல. பாஜகவும் பேசாது, காங்கிரசும் பேசாது, திமுகவும் பேசாது, அதிமுகவும் பேசாது. ஏன்? அவங்களுக்கு நோக்கம் இல்ல. தமிழ்நாடு குறித்தோ, தமிழ் மக்கள் குறித்தோ, தமிழ் உணர்வு குறித்தோ, இந்த இனம் குறித்தோ அவர்களுக்கு கவலை இருந்திருந்தா அவங்க என்னைக்கோ பேசியிருப்பாங்களே. இன்று வரை இன்னைக்கு பரபரப்பா பேசப்படுறது என்ன தெரியுமில்ல? கச்சத்தீவு தாரை வார்ப்பு. கச்சத்தீவு தாரை வார்ப்புக்கு காரணம் யாரு? காங்கிரசும் திமுகவும். அன்னைக்கு இந்திரா காந்தி தூக்கி கொடுத்தாங்க, அன்னைக்கு வேடிக்கை பார்த்தது இதே திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் வாயை திறந்தா பொய். இங்க கோபப்படுறாரு யாரு? ஐயா திமுகவினுடைய ஸ்டாலின் இருக்காருல்ல, அவரு கோபப்படுறாரு. அவர் கோபப்பட்டு முழு பூசணிக்கு அவர் சோத்துல மறைக்க பாக்குறாங்க. நாங்க அந்த காலத்துல போராட்டம் நடத்தினோம், போராட்டம் நடத்தினதுக்கான எந்த ஆதாரமுமே கிடையாது. கச்சத்தீவு 1974 கொடுக்கப்படும் பொழுது, ஸ்ரீமார பண்டாரநாயக்கா பிறந்த நாளுக்கு இலங்கையின் அதிபராக இருந்தவங்களுக்கு கொடுக்கும் பொழுது வாய்மூடி அமைதியா திமுக இருந்துச்சு. கேட்டா நாங்க கடிதம் எழுதினோம். கடிதம் எழுதுற தெரிஞ்ச உங்களுக்கு தமிழ் மொழியை வைத்து, தமிழ் மொழி மீட்சிக்காக இதே எங்கள் திருச்சியை சார்ந்த கீழப்பள்ளூர் சின்னசாமி முதற்கொண்டு 13 பேர் உயிர் தியாகம் செஞ்சான். அந்த உயிர் தியாகத்துல அதை போராட்டமாக மாற்றி இந்தி திருப்புக்கு எதிராக ஒரு போரை தொடுத்து அதன் மூலியமாக ஆட்சி அதிகாரத்துக்கு வரச்சிருந்த திமுகவுக்கு என்னுடைய சொத்தை எப்படி நீ எடுத்து கொடுக்கலான்னு போரிடுறதுக்கு, சண்டையிடுறதுக்கு, நாடாளுமன்றத்தை முடக்குவதற்கு 1974 தகுதி இல்லாம இருந்துச்சா? ஆட்கள் இல்லாம இருந்தாங்களா? எல்லாம் தெரியும், தெரிஞ்சு வாய்மொழி அமைதியா இருக்கான். அதுல இன்னைக்கு பாஜக அதை எடுக்குது. 10 ஆண்டு காலமா இவர் தான் பிரதமரா இருந்தார். 10 ஆண்டு காலம் 1974 கொடுக்கப்பட்டது கச்சத்தீவு. இன்னைக்கு தான் புதுசா ஞானம் வந்த மாதிரி நாட்டின் பிரதமர் மோடி பேசுறாரு, கச்சத்தீவை தார வத்துட்டாங்க. அது எனக்கு ரொம்ப வருத்தம் அளிக்குது. ஏன் இவ்வளவு நாள் என்ன கோமா ஸ்டேஜ்ல இருந்தீங்களா? இன்னைக்கு தான் கச்சத்தீவு பத்தி தெரியுதா? தேர்தல் அரசியல். நாங்க தொடர்ச்சியா பேசுவோம், கச்சத்தீவை நாங்க மீட்டெடுப்போம். கச்சத்தீவு என்பது ஐயா ஸ்டாலினுடைய பரம்பரை சொத்து கிடையாது, அம்மையார் இந்திரா காந்தியுடைய பரம்பரை சொத்து கிடையாது, ஐயா மோடியினுடைய, எடப்பாடி பழனிசாமி, ஜெயலலிதா, கலைஞர் கருணாநிதி, எம்ஜிஆர் அவருடைய பரம்பரை சொத்து கிடையாது, எங்கள் பாட்டன் சேதுபதி மன்னனுடைய சொத்து.
இருக்குது. அந்த சொத்தை எப்படி திருப்பி எடுக்கணும் எங்களுக்கு தெரியும். நாங்கள் அதிகாரத்துக்கு போறோம் நாடாளுமன்றத்தில். இதே அண்ணன் ஜல்லிக்கட்டு ராஜேஷ் உள்ள போறாரு. ஏற்கனவே ஜல்லிக்கட்டை இந்த அரசாங்கங்கள் காங்கிரஸ், திமுக, அதிமுக, பாஜக இந்த நாலு கட்சிகளும் கூட்டு சேர்ந்து ஜல்லிக்கட்டை தடை செய்து வைத்த பொழுதும் அதற்காக நீதிமன்றம் நாடி போராட்டம் நடத்தி ஜல்லிக்கட்டை உறுதிப்படுத்தியவர் ஜல்லிக்கட்டு ராஜேஷ். அதே போல நாடாளுமன்றத்தில் கச்சத்தீவை மீட்பதற்கும் நாங்கள் முழங்குவோம். கச்சத்தீவு பிரச்சனையை தாண்டி இங்கு பல பிரச்சனை இருக்கு. திருச்சி பகுதியில் 1008 சிக்கல். இங்க இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் ஏற்கனவே இருந்தவர் காங்கிரஸ் கூட்டணியில் நம் அண்ணன் திருநாவுக்கரசு. என்னைக்காவது வந்தாரா? கடைசியா இப்ப வந்தாரு. தேர்தல் அறிவிச்சிட்டாங்க அப்படின்னு பதவி காலம் முடிய போதும் ஏர்போர்ட்டுக்கு வர்றாரு. அந்த விமான நிலையத்தை வச்சு ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறாரு, இந்த 5 ஆண்டு காலத்தில் உங்களை தொகுதியில் எங்கேயுமே பார்க்க முடியலையே ஐயா அப்படின்னு கேட்டதுக்கு எவன் சொன்னான், செருப்பால் அடிப்பேன், இப்படித்தான் பதில் சொல்லணும் அப்படின்னாரு. மக்கள் கிட்ட வாங்க திருநாவுக்கரசு, மக்கள் காத்திருக்கிறாங்க விளக்கமாத்தோட. தாராளமா வாங்கல, இப்ப வந்து ஓட்டுல ரோட்டுக்கு ஓட்டுல ஓட்டு கேட்டு போங்க பாப்போம். இன்னைக்கு அண்ணன் துறை வைக்கோ கொடுத்திருக்காங்க. இந்த துறை வைக்கோ, இந்த ஐயா வைக்கோ எவ்வளவு விமர்சனம் கலைஞர் கருணாநிதியை பண்ணியிருக்கிறாரு எல்லாம் தெரியும். இங்க பாருங்க, காங்கிரஸ் காங்கிரஸை காமராஜரை திமுக விமர்சிச்ச அளவுக்கு இந்த உலகத்துல எவனுமே விமர்சிச்சிருக்க மாட்டான். எங்க ஐயா காமராஜரை பார்த்து கருவாட்டுக்காரி மகன்னு, எரும மாட்டு தோல்ன்னது. ரஷ்யாவுக்கு முன்னாடி எல்லாம் எரும மாடுகளை தான் ஏற்றுமதி, இது எரும மாட்டு தோலை தான் ஏற்றுமதி பண்ணுவாங்க. இப்ப எரும மாட்டையே ஏற்றுமதி பண்றாங்கன்னா ஐயா காமராஜரை பத்தி பேசிய இதே திமுக. இதே மதுரை விமான நிலையத்துக்கு அம்மையார் இந்திரா காந்தி வந்தப்ப திமுக காரன் கல்ல விட்டு அடிச்சுட்டு மண்டையில ரத்தம் வருது. ஐயா கலைஞர் கருணாநிதி போய் கேட்கிறாங்க, ஐயா திமுக காரங்க இப்படி அடிச்சு மண்டையில ரத்தம் வரச்சாங்க இந்திரா காந்திக்கு, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அது மாதவிடாய் ரத்தமாக இருக்கும் அப்படின்னு ஐயா கலைஞர் கருணாநிதி பேசினார். மாதவிடாய் ரத்தம் அவ்வளவு கேவலமா பேசிய காங்கிரஸோடு இன்னைக்கு வெக்கமே இல்லாம எப்படி நீங்க கூட்டணில நிக்கிறீங்க? சோறு தான் திங்கிறீங்களா இல்ல சோத்தை விட்டுட்டு வேற ஏதாவது பீசா பர்கர் திங்கிறீங்களா? உங்களுக்கு சொரணையே இருக்காதா? ஆனா கேட்டா கூட்டணி, காங்கிரஸோடு கூட்டணி வைக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் குறைந்தபட்சம் கர்நாடகால காவிரியில மேகதாது குறுக்கே அணை கட்டக்கூடாது, எங்களுக்கான நீரை உரிமையை 110 டிஎம்சி நீ கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னா ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறேன். கூட்டணி கட்சி ரெண்டு கட்சியும் ஒப்பந்தம் போட்டுக்கோ அப்படின்னு ஒப்பந்தம் போட்டீங்களா? இல்ல. 10 சீட்டுக்கு காங்கிரசுக்கு அந்த பேரம் பேசப்பட்டுச்சா? இல்ல. ஆனா 10 சீட்டு காங்கிரசுக்கு. உண்மையான தலைவன் இந்த மண்ணை நேசிக்கிறவர், அதுவும் குறிப்பா இந்த காவிரி ஆறு இந்த டெல்டா பகுதியை செழிப்பு மிக்க பகுதியாக வாழ வச்சுக்கிட்டு இருக்கிற காவிரி தாய். அந்த காவிரி தாயின் நீர் உரிமையை பெற்றுத்தர தெரியாத இவர்களுக்கு மறுபடியும் எதுக்கு ஓட்டு? இதுல திமுக பேசும், பாஜக உள்ள வந்துடும், அதுக்காகவாது நீங்க திமுக ஓட்டு போடுங்க, அண்ணன் துறை வைக்க ஓட்டு போடுங்க கேட்பாங்க. முன்னாடி எல்லாம் நாங்களாம் உண்மையிலுமே பாத்திருக்கேன். இப்ப ஐயா கலைஞர் கருணாநிதி பேசுறாருன்னா எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய வேட்பாளர்களோ அந்த கட்சிக்காரங்களோ அழுது பார்த்திருக்கேன், கண்ணீர் விட்டு கதறி பார்த்திருக்கேன், என்ன நம்மளை இப்படி பேசிவிட்டாரு அப்படின்னு அழுதுருக்காங்க. இப்ப நாங்க பேசும்போது திமுக காரங்களா அழுகுறாங்க, அது வேற. என்னடா இவங்க நம்ம தலைவர் இவ்வளவு கேவலமா பேசுறாங்களேன்னு. ஆனா கூட்டணி கட்சி வேட்பாளர் அழுவ வச்ச பெருமை திமுக மட்டும்தான் உண்டு தெரியும்ல. எங்க அண்ணன் துரை வைக்கோ கண்ணீர் விட்டு கதறாப்ல, எனக்கு யாரும் வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க, என்னை கூப்பிட வச்சு அசிங்கப்படுத்துறாங்க அப்படின்னு அண்ணன் துரை வைக்கோ கண்ணீர் விட்டு கதறாரு. அப்பேற்பட்ட ஆட்களுக்கு நீங்க வாக்கு செலுத்த போறீங்களா? அண்ணன் துரை வைகோவுக்கு முதல்ல என்ன தகுதி இருக்கு பாராளுமன்றத்தில் நிக்கிறதுக்கு? வைகோவினுடைய மகன் என்பதை தாண்டி அரசியல் களம் தெரியுமா? போராட்ட களம் தெரியுமா? அரசியல் சூழ்ச்சிகள் தெரியுமா? இதுக்கு முன்னாடி இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் சேவை செஞ்சிருக்காரா? எதுவும் இல்ல. பதிலா என்ன பண்ணிருக்காரு? ஐடிசில சிகரெட் வித்திருக்கிறாரு. சிகரெட் வித்த பணத்தை இப்ப கொஞ்சம் செலவு பண்ண வந்திருக்காரு. அதை தாண்டி அண்ணன் துரை வைகோவுக்கு என்ன தகுதி இருக்கு? ஏதாவது ஒரு பாராளுமன்ற நடவடிக்கையில இல்ல சட்டமன்ற நடவடிக்கையில எதிலையாவது அவருக்கு பற்று இருக்குதா? அரசியல் நாட்டமே இல்லைன்னு அவரே சொல்றாரு. எனக்கு அரசியல் நாட்டமே கிடையாது, எங்க அப்பாவுக்கு முடியல அதனால நான் வந்தேன். உங்க அப்பாவுக்கு முடியல, நீங்க வந்தீங்க, நாங்க எங்க மக்களால முடியல அதனால நாங்க களத்துல நிக்கிறோம். இதுதான் ரெண்டு பேருக்கும் உள்ள மாறுபாடு. இந்த மண்ணு போகுது, இங்க இருக்கிற ஆற்று மணல் கொள்ளை போகுது, இங்க இருக்கிற கனிம வளம் கொள்ளை போகுது, இங்க இருக்கிற எல்லா இயற்கை வளங்களையும் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டு இருக்கான். அதை தடுத்து நிறுத்துவதற்கு யாராவது களத்துல நிக்கிறாங்களா? திமுக சொல்லுது பாசிச பாஜகவை எதிர்க்கணும், பாஜக உள்ள வரக்கூடாது. பாஜக எப்படி வரும்? பாஜக தத்துவத்திற்கு நேர தத்துவத்தை திமுக முன்வைக்குமா? பாசிசம் பாஜக பண்றது பாசிசம். ஆமா பாசிஸ்ட், அதான் ஒரு மெண்டல். ஆமா மெண்டல், நீ எப்படி இருக்க? பாசிஸ்டை எதிர்க்கிற திமுக பாஜகவுக்கு எதிராக எத்தனை சட்டங்களை எத்தனை திட்டங்களை போட்டிருக்கீங்க? அதிகபட்சம் போனா ஆளுநர் ஆர் என் ரவி கூட சண்டை போடுவாங்க. ஆனா இதே திமுக எல்லா இடத்திலையும் வலுவான வேட்பாளர், வலுவான கூட்டணி கட்சி தலைவர் இவங்க பேசுறாங்க. அதே திமுக கோயம்புத்தூர்ல அண்ணாமலையை எதிர்த்து அவர் பார்க்கவே பாவமா இருக்கு. அந்த கணபதி ராஜ்குமார்ங்கிற வேட்பாளர் திமுக சார்ந்தவர் பார்க்கவே பரிதாபமா இருக்காரு. அவர் மேயரா இருந்தவனா அவரை கூட்ட நிறுத்தி வச்சிருக்காரு. எதுக்கு பேக்கரிட்டி இல்லீங்க? இதுக்கு பேர் என்ன தெரியும்ல? வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவார்ல, வீரபாகுவா இருப்பாரு, நீ அக்காவை வச்சுக்க பேக்கரிய நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்ன கதை இருக்குல்ல, அதே கதை தான். அங்க தூத்துக்குடியில அக்கா கனிமொழிக்கு எதிராக நயினார் நாகேந்திரன் போட்டிடுறாரு. அவர் அங்கிருந்து வாபஸ் வாங்கிட்டு அடுத்து திருநெல்வேலியில போய் போட்டிடுறாரு. அங்க அக்காவுக்கு இடத்தை விட்டு கொடுத்ததுக்காக இங்க அண்ணாமலைக்கு பேக்கரிய விட்டு கொடுத்திருக்கு திமுக. இவ்வளவுதானே உங்களை லட்சணம்? பாஜகவை நேருக்கு நேரம் ஏத்துறவன்
நாங்க எதிர்க்கிறோங்க. பாஜக போட்டி போடுற 40 பாராளுமன்ற தொகுதி, அவன் எத்தனை கூட்டணி கட்சி நடத்தாலும் சரி 40லயும் நாங்க நிக்கிறோம். திமுக 40 நிக்குதா? 21 சீட்ல தனி கட்சியாக பாஜகவை எதிர்க்க முடியுமா உங்களால? பாஜகவை எதிர்க்க முடியல. அதுல ஐயா ஸ்டாலின் தெருத்தருவா போய் பேசுறாரு இன்னைக்கு மக்களுக்காக. அது எப்படி இந்தியாவின் குரலாக ஒழிக்கணுமா? நாங்க ஒன்னே ஒண்ணு கேட்கிறோம், நீட்டு சிக்கல். இந்த நீட்டு சிக்கலுக்கு காரணம் யாரு? நீட்டு வரைவை கொண்டு வந்தது காங்கிரஸ் கூட இருந்து ஆதரித்தது இந்த திமுக. ஆனா இன்னைக்கு நீட்டு சிக்கல், எய்ம்ஸ் மருத்துவமனை, அதுல உதயநிதி ஸ்டாலின் இந்த செங்கலை தூக்கி தூக்கி காட்டிக்கிட்டே தெரியுற. உண்மையிலுமே அறிவு இருக்கா என்னன்னு தெரியல. அந்த செங்கல் அவனே பாவம் கஷ்டப்பட்டு 3000 கோடி ஒதுக்கி ஒரு செங்கலை கொண்டு வச்சான். அந்த ஒரு செங்கலையும் அவர் திருடிட்டு போயிட்டாரு. இப்ப அந்த செங்கலை எங்க அண்ணன் துரைமுருகன் எடுத்துட்டு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த செங்கலை இவர் எடுத்துட்டு வந்துட்டாரு. இப்ப அங்க செங்கலும் இல்ல. எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுவதற்கு தாமதமாறதுக்கு காரணம் என்ன? அதை காமிச்சுக்கிட்டு அந்த கல்ல காமிச்சு எடப்பாடி பழனிசாமியை உங்களுக்கு, எடப்பாடி பழனிசாமியை காமிச்சு இங்க பாருங்க நானாவது கல்ல காட்டினேன், இவர் எதை காட்டுறாரு? நாங்க காட்டவா? எங்க போன்ல 1000 ஆதாரம் இருக்கு. நீ பல்ல காட்டினதற்கு, உங்க அப்பா மு க ஸ்டாலின் பல்ல காட்டினதற்கு, உங்க அத்தை கனிமொழி பல்ல காட்டினதற்கு, உங்க அண்ணன் ஆராசா பல்ல காட்டினதற்கு, உங்க டி ஆர் பாலு பல்ல காட்டினதற்கு, எங்க அண்ணன் திருமாவளவன் பல்ல காட்டினதற்கு, உங்க கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் மோடியையும் அமித்ஷாவையும் பார்த்து பல்ல காட்டிய பல வரலாறுகள் எங்கள்கிட்ட இருக்கு. அது கூட பரவாயில்ல. எடப்பாடி பழனிசாமி காலில் விழுந்துட்டாராம், பாதம் தாங்கி பழனிசாமி. நான் ஒன்னு சொல்லவா, ராணின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க, யாருக்காவது தெரியுமா ராணின்னு? அண்ணாதுரையினுடைய மனைவியார். ஐயா அண்ணாதுரை இறந்த பிறகு அதே ராணியார், அந்த ராணி தலைமையில ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது. அந்த பொதுக்கூட்டத்தில் போய் ராணியின் காலடியில பர்பி தேடிட்டு இருந்தாரு ஒருத்தர். வழுக்க தலையா ஒரு துண்டு போட்டுட்டு கருப்பு கண்ணாடி போட்டுக்கிட்டு பர்பி போட்டுக்கிட்டு இருந்தாரு, பர்பி தேடிட்டு இருந்தாரு. அவர் யாருன்னு தெரியுமா? எனக்கு தெரியாது, நீங்க சாட்சி இருந்தா நீங்க போய் எடுத்து பாத்துக்கங்க. அதே போல புட்டபர்த்தி சாய்பாபா இருக்கார்ல, அவருடைய காலுக்கு கீழே லட்டு கிடைக்கும்னு ஒருத்தர் தேடிக்கிட்டு இருந்தாரு. இப்ப விக்கு வச்சிருக்கிறாரு, முன்னாடி விக்கு இல்லாம இருந்தாரு. அந்த காட்சிகளும் இருக்கு. சொந்த ஆடிட்டர் இருக்காங்கல்ல, ஆடிட்டர் தன்னுடைய வரவு செலவு கணக்கெடுப்புகளை பாத்துக்க கூடியவங்க, அவங்க காலுக்கு கீழே தேன் முட்டாய் தேடிக்கிட்டு இருந்தாரு ஒருத்தர். அந்த காட்சிகளும் எங்கள்கிட்ட இருக்குது. அடுத்தடுத்த கூட்டங்களை நாங்க அதை வெளியிடலாமா வேண்டாமாங்கிறத திமுக தலைமை முடிவு செஞ்சுக்கிட்டோம். அதுக்காக நாங்க அதிமுகவை ஆதரிக்கணும் இல்ல. எடப்பாடி பழனிசாமி எங்க சித்தப்பு, ஆனா மெண்டல் மூல வளர்ச்சி இல்ல. அதனால அவர் அப்படி இருக்கிறாரு. அவரை ஒண்ணு நம்ம சொல்லி திருத்தவும் முடியாது. அவர் என்னமோ இன்னைக்கு தான் எதிர்கட்சி தலைவரானது மாதிரி இங்க ஹெராயின் பவதை பொருட்களை கடத்துறாங்க. ஜாஃபர் சாதிக் என்கின்ற திமுகவை சார்ந்த வெளியுலக அணியா, அது என்னமோ ஒரு அணி, அந்த அணியில இருக்கிறவரு ஜாஃபர் சாதிக். அவர் வந்து திருடிட்டாரு அயலக அணி பொறுப்பாளர். அவர் வந்து போதைப் பொருளை கடத்திட்டாரு. அவன் இன்னைக்கு கடத்தல, 2013 இருந்தே கடத்திக்கிட்டு இருந்திருக்கான். 2013 ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனால் அதெல்லாம் தெரிந்தும் அவங்க திமுக இடம் கொடுத்திருக்கான். அந்த ஜாபர் சாதிக்கு போதைப் பொருள் விற்ற பணத்தில் தான் இன்னைக்கு வாக்காளர்களுக்கு இங்க பணம் கொடுக்க போறாங்க. அதே மாதிரி இங்க எங்க அண்ணன் துறை வைக்கோ, அவர் சிகரெட் வித்த காசு, பல பேர் புகையா விட்ட காசு இருக்குது இல்ல, அந்த காசை வச்சுதான் வாக்குக்கு காசு கொடுக்க போறாங்க. இவர்களை நம்பாதீங்க. ஐயா உதயநிதி ஸ்டாலின் எல்லா பிரச்சாரத்திலையும் போய் சொல்றாரு, கட்டாயம் இங்க திமுக இங்க திருச்சிக்கு வருவாரு, துறை வைக்கோக்கு பிரச்சாரம் பண்ணுவாரு. உண்மையிலுமே அவங்களுக்கு எல்லாம் அறிவு இல்லை. அதாவது ஐயா ஸ்டாலினுக்கு தான் அறிவு இல்லை. பார்க்கும்போது பேப்பரை பார்த்து படிக்கும் போதே 1008 பிள்ளையோட படிப்பாரு, அப்பா பேரையே பார்த்து தான் படிப்பாரு. சரி அது அவருக்கு தெரியாது, விட்டுருவோம். உதயநிதி ஸ்டாலின் இதம் இளையவர், அது சின்னவர். அவர் வந்து புரட்சி தளபதி அப்படிங்கிறாங்க. அவராவது ஒழுங்கா பேசுவார்னு பார்த்தா போற இடத்துல எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சு April 19 என்ன தேர்தல், April 19 எங்க வேட்பாளருக்கு தெரியுது. ஆனா உதயநிதி ஸ்டாலினுக்கு பாவம் அது கூட தெரியல. June 3 கலைஞருக்கு கருணாநிதியுடைய பிறந்தநாள், June 4 வாக்கு எண்ணிக்கை நடக்குது. அன்னைக்கு அவருக்கு பரிசளிப்பதற்காக, அவருக்கு வெற்றியை பரிசாக கொடுப்பதற்கு June 19 நடக்கிற தேர்தலில் எல்லாரும் திமுக கூட்டணிக்கு ஓட்டு போடுங்கிறாரு. எப்படி எண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓட்டு போடுவீங்களா? ஒரு இடத்துல June 19, இன்னொரு இடத்துல போய் August 19. நீ ஆகஸ்ட்ல நடத்து, செப்டம்பர்ல நடத்து, அது ஓன் தேர்தல் என்னமோ நடத்திட்டு போ. குறைந்தபட்ச அந்த பிரச்சாரத்துல என்ன தெளிவா பேசுறோங்கிறது இருக்கணும்ல. அவர் சொல்றாரு ஒவ்வொரு தொகுதிக்கும், இந்த தொகுதியிலும் வந்து சொல்லுவாரு, நீங்கள் 500,000 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக கூட்டணியை வெல்ல வச்சுட்டா மாசத்துல 2 நான் இந்த தொகுதிக்கு வந்து உங்களுக்கு நான் எல்லா தேவையும் செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் இடத்தையும் பேசிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு மாசத்துக்கு 30, ஒரு சில இடத்துல 31, February 28, 4 ஒரு தடவை 29, இவ்வளவுதான் எனக்கு கணக்கு தெரியும், இவ்வளவுதான் கணக்கு தெரியும். ஆனா அவரு 29, இந்த 30 ஒவ்வொரு தொகுதிக்கும் 2, 40 நாடாளுமன்ற தொகுதி, 80 கணக்கு வருது மாசத்துக்கு. 80? சரி மாசத்துல 80 வச்சுக்குவோம், உன் கணக்கு படியா வருவோம். நீ இவங்களுக்காக வேலை செய்யறா, பாராளுமன்ற உறுப்பினரோட வேலை என்ன? உட்காந்து மயிலர்களை வச்சு தடை விட்டு இருக்கிறதா? இதை மாற்றுவதற்கு ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்களை உள்ள நாடாளுமன்றத்துக்குள்ள அனுப்புங்க. உங்களின் உரிமை குரலாக, உங்களுடைய எரிமை குரலாக மைக்கு சின்னத்தில் வாக்களித்து அவரை நாடாளுமன்றத்துக்குள்ள உள்ள அனுப்புங்க. கட்டாயம் உங்கள் குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்கும், அனைத்துக்குமான தீர்வு கிடைக்கும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர். அடுத்ததாக நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள்.